வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம தட்சணை வந்து கொடுக்கும்போது எப்பவுமே வெத்தலை பாக்கோட சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி வெத்தலை பாக்கோட சேர்த்து கொடுக்குறோம்னா, இப்போ வந்து பூஜைலாம் வந்து பண்ணியிருப்பாரு ஐயர், அதுக்கு நம்ம தட்சணை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த தட்சணை கொடுக்கும்போது இப்போ 101 ரூபாவோ 501 ரூபாவோ நம்ம கொடுப்போம். ஆனால் வந்து அவர் இன்னும் கூடவே நமக்கு தரணும்னு சொல்லிட்டு வந்து அவர் நினச்சிருப்பாரு. அதை தராமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக ஒரு 100 ரூபாவோ ஒரு 50 ரூபாவோ வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதனால வந்து அவரோட மனசு திருப்தி அடையாமல் வந்து இருக்கும். இப்போ நம்ம வெத்தலை பாக்கோட சேர்த்து கொடுத்தோம்னா, மகாலட்சுமி வெத்தலை பாக்குன்னு சொல்கிறது, அந்த வெத்தலையோடு கொடுக்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து திருப்தி அடைந்தே தீர வேண்டும். அந்த வெத்தலையோடு நம்ம சேர்த்து கம்மியான காசு கொடுத்தாலும் அவர் திருப்தி அடைந்து கண்டிப்பாக நம்மளை வாழ்த்துவார். அதுக்காண்டி தான் எப்பவுமே மரியாதையோடு இந்த மாதிரி வெத்தலை பாக்கோடு தரணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக எதுலேயும் இருந்தாலும், நம்ம பூஜையிலாம் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வெத்தலை பாக்கோடு சேர்த்து தான் நம்ம பூஜையும் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.